எல்லாருக்கும் வணக்கம் இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்களில் சில பேர்கிட்ட இருக்கிற முறை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை அது சார்ந்த தனி நபர்கள் அது சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட இருக்கிற முறனை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் எல்லாமே பல காலங்களாக அவங்கள்ட்ட வச்ச கேள்விகள் தான் ஆனால் அவங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிற பதில் சொல்லாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற சில கேள்விகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் வந்து அவங்ககிட்ட ஒரு கேள்விகளாக வைக்கணும்னு நினைக்கிறேன் முதன்மையாக வந்து யார் தமிழன் அப்படின்றத இது வந்து சீமான கிட்ட வந்து நீங்கள் வந்து சாதியை வச்சு தானே யார் தமிழ் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டு யார் சொன்னோம் அப்படிலாம் கிடையாது சாதியை வச்சு எப்படி தமிழன் பிரிக்க முடியும் எல்லா மொழிக்காரங்கிட்டதையும் எல்லா சாதியும் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதை விட்டு சொல்ல முடியாது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார் சரி அப்போ எப்படி தாங்க யாருங்க தமிழ் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தமிழ் பேசுபவன் தமிழன் வீட்டில் தமிழ் பேசுகிறவன் தமிழன் வீட்டில் வந்து வேறு மொழி பேசுகிறவன் எப்படி தமிழாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே லாஜிக்காக இருக்கே ரொம்ப நியாயமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில பேரை பார்த்தா அவங்க வந்து வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க அவங்களுக்கு தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ தெரியாது எழுதவும் தெரியாது படிக்கும் தெரியாது பேசவும் தெரியாது தமிழ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இன்னொரு லாங்குவேஜா இங்கிலீஷ் தெரியும் அப்போ இவங்கலாம் தமிழன் தானே அப்படின்னா இல்லை இவங்களாம் தமிழ் கிடையாதுங்க அப்படின்றாங்க எப்படிங்கன்னு பார்த்தா அவங்க இந்த சோ சோ கால் சோ கால் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்றாங்க நமக்கு புரியவே இல்லை வீட்டிலும் எல்லா இடத்துலையும் தமிழ் பேசுறவங்க தமிழங்க அப்படின்னு சொன்னா தமிழ் மட்டும் தமிழ் மட்டுமே பேசுறவங்க தமிழங்க அப்படின்னு சொன்னா இவங்க தமிழன் தானே இவங்களுக்கு மிஞ்சி போனால் இங்கிலீஷ் தான் தெரியுது எக்ஸ்ட்ரா வேறவும் வேற லாங்குவேஜ்லாம் தெரியலையாங்க உங்களுக்கு பேச தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தமிழை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது நமக்கு புரியல ஒன்று ரெண்டாவது இவங்களுடைய பாணியிலே பார்ப்போம் அவங்க தமிழே பேசி ஏதோ பேசிட்டு இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்களே அவங்களாம் தமிழ் தமிழம் கிடையாதுன்னு சரி அவங்க தமிழம் கிடையாதுன்னு ஏற்றுப்போம் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் மராட்டிய வந்தேரியான ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளுக்கும் மான தமிழ் பிள்ளையான தனுஷுக்கும் பிறந்த அந்த குழந்தைங்க இருக்காங்களே இவங்க வந்து மான தமிழ் பிள்ளைகளா இல்லை மராட்டிய வந்தேரிகளா இந்த கேள்வி இந்த கேள்வி பல இடங்களில் சீமா நணுன்னுக்கிட்டே வேறு வேறு விதங்களில் வேறு வேறு கோணங்களில் வச்சிருக்கு ஆனால் அவர் அந்த கேள்வி ட்ரிஸ் பண்ணி வேறு இடத்துக்கு கிராஸ் பண்ணுற தவிர இதுக்கான பதிலும் மட்டும் சொல்லவே மாட்டார் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சால் இதுக்கான பதிலையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்தது மூணாவது முக்கியமான கேள்வி இவங்க வந்து பார்ப்பனர்கள் இல்லை சோக்காடு பிராமணர்கள் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சீமா நினைக்கிட்டு அவர்கிட்டே வந்து ஏங்க இவங்களை மட்டும் ஏற்றுக்கிறீங்களே இவங்களும் வந்து வேறு இடத்துலேருந்து வந்தவங்க தானே அவங்கள மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்க வந்து குடியேறினவங்க தானே எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இல்லை ரெண்டாயிரம் வருஷங்களாக இங்கே இருக்கிறாங்க அவங்க தமிழ் பேசுகிறாங்க பேசுகிறாங்க அதனால் அவங்கள ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு அப்படி பார்த்தா இப்போ சோ கால்டு இவங்க சொல்கிற இவங்களுமே இன்னொரு முன்னூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த லாங்குவேஜ் வரைஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேஸ்டாகவே வளர்ந்துட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னா ஒரு முந்நூறு வருஷம் கழிச்சு ஒருவேளை அவங்களை தமிழ்னு ஏற்றுப்பார் அண்ணன் ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப காலமாகவே அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது இப்போ கேட்டுட்டேன் சரிப்பா அப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்களுக்கு என்னதான் வேணும் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்களே அதனால் பொய்யா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பொய் தான் ஏன் அப்படின்னா இது இவங்க பேசுறதுக்கான முழுமையான ரீசன் அரசியல் காரணங்கள் தான் இது இது புது அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு இருந்தே எல்லா அரசியலுமே எல்லா நாட்டு அரசியலுமே நம்மளுடைய இனம் இப்படி போயிட்டு இருக்கு இல்லை நம்மளுடைய மதம் இப்படி போயிட்டு இருக்கு ஈவன் இதுக்கு முன்னாடி இங்கே ஆட்சி பண்ணவங்களுக்கு கூட அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண தான் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை க்ரியேட் பண்ணி அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக தான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க சரி எல்லாரும் பண்ணுறது தானே இவங்கள மட்டும் ஏன் ஒரு பிரச்சனையாக சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணாங்க அதில் இதே ஆட்சியும் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது இன்னும் இவங்க எந்த லெவலுக்கும் வளரவே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதின்ற ஒரு விஷயத்த இது மூலமாக மறுபடியும் பரப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்புக்குள்ளே பல விதமான குரூப்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஞ்சம் இருக்குது இது எல்லாத்தையும் இது மூலமாக தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வளர்கிறதுக்கு முன்னாடியே இந்த கான்செப்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை நம்ம இப்போவே ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு அதனால் தான் இதை பேசணும் அப்படின்னு நினச்சேன் இந்த எல்லா அரசியலையும் மீறி கடைசியாக போகுது மனிதமாக மட்டும்தான் இருக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அடுத்த வீடியோவில் இந்த மனிதத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சாதி மதம் மொழி இது எல்லாத்தையும் கடந்து எப்படி ஒரு மனித இனத்தை மனிதம் சார்ந்த இனமாக மனித பற்று சார்ந்த இனமாக எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றின விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மகிழ்ச்சி